நாம் அறிவிக்கும் சுவிசேஷத்தில் சமூக கரிசனைக்கு இடம் உண்டா என்கிற கேள்வி தற்போது அதிகமாக எழுகிறது. அப்படி இடம் உண்டு என்ற பட்சத்தில் சமூகத்தில் சில மாற்றங்களை பார்க்க முடியவில்லை. எத்தனை சதவீதம் நாம் அறிவிக்கும் சுவிசேஷத்தில் சமூக மாற்றத்திற்கான பங்கு இருக்கிறது என்கிற கேள்வி எழும்புகிறது. இதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு காணொளியை தற்போது பார்க்கலாம். இயேசு சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்காக பூமிக்கு வரவில்லை, மாறாக ஒவ்வொரு தனி மனிதனையும் பாவத்திலிருந்து மீட்டு கடவுளுடன் தனிப்பட்ட உறவை ஏற்படுத்துவதற்காக தான் வந்தார் என்பது பெரும்பான்மை கிறிஸ்தவர்களின் பொதுவான புரிதல். அதாவது ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சமுதாய ஏற்றத்தாழ்வு மறைய துவங்கிவிடும் என்பதுதான் லாஜிக்காக பார்க்கக்கூடியது. கிட்டத்தட்ட ஒரு எம்எல்எம் கான்செப்ட் மாதிரி. இது ஓரளவுக்கு சரியான கண்ணோட்டம் தான் என்பதில் சந்தேகமும் இல்லை. ஆனால் இதுவே முழுமையான உண்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. மேற்படி கருத்தை முன்வைப்பவர்கள் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை குறித்து நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது நம் வேலையும் இல்லை, நாம் சுவிசேஷத்தை மட்டும் அறிவிப்போம், பக்குவமாக பாவம் செய்யாமல் இருந்துவிட்டு பரலோகம் போய் சேரும் வழியை பார்ப்போம் என்ற அளவில் பிரச்சனையாக மாறுகிறது. இதை புரிந்து கொள்வதற்கு நாம் எவற்றையெல்லாம் பாவம் என்று கருதுகிறோம் என்பதிலிருந்து துவங்கியாக வேண்டும். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், சப்ஸ்டான்ஸ் அபியூஸ், இன்னும் உதிரியாக உடை, சினிமா, சீரியல் போன்றவைதான் பாவம் என்று சிலர் கருதுகிறார்கள். இவற்றை சின் ஆஃப் கமிஷன் என்று கூறுவார்கள். இவற்றிலிருந்து விடுபட்டு ஒவ்வொருவராக திரிந்துவிடும் போது சமுதாயம் தானாக அமைதி பூங்காவாக மாறிவிடும் என்பது இவர்களின் புரிதல். நான் முன்பு சொன்னது போல இதில் தவறும் இல்லை. ஆனால் இவை மட்டுமே பாவம் என்கிற இவர்களது புரிதலில் தான் சிக்கல் உள்ளது. இவர்கள் வசதியாக மறைத்துவிடும் அல்லது மறந்துவிடும் இன்னொரு பாவ பட்டியலும் உண்டு. அதனை சின் ஆஃப் ஒமிஷன் என்று கூறுவார்கள். பின்வரும் வேத பகுதிகள் இதற்கு தெளிவாக சான்றாக அமைகிறது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் என்று யாக்கோபு 4:17 வாசிக்கிறோம். நான் லஞ்சம் வாங்காமல் அல்லது கொடுக்காமல் இருப்பேன், ஆனால் என் கண் முன்பாக ஒருவர் லஞ்சம் வாங்கும் போது அல்லது கொடுக்கும் போது அதை குறித்து என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன், ஆனால் என் கண் முன்பாக இருவர் அடித்துக் கொள்ளும் போது அதை தடுக்கவோ தட்டி கேட்கவோ மாட்டேன். நான் சாதி அந்தஸ்தின் பெயரால் ஏற்றத்தாழ்வு கற்பிக்க மாட்டேன், ஆனால் என் முன்பாக ஒருவர் ஒடுக்கப்படும் போது அதை கண்டும் காணாமல் கடந்து போய் விடுவேன். நான் பெண்களை மதிப்புடன் நடத்துவேன். அடுத்த வீட்டில், அதாவது அடுத்த சமுதாயத்தில், சமூகத்தில் ஒரு பெண் நெருக்கப்படும் போது அதை குறித்து ஒன்றும் பேச மாட்டேன், செய்யவும் மாட்டேன். ஓட்டு போடுவதுடன் என் கடமை முடிந்துவிட்டது. பிரதிநிதிகள் வாக்கு தவறும் போது அதை கண்டு கொள்ள மாட்டேன். இன்னும் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். நான் எதையெல்லாம் சின் ஆஃப் ஒமிஷன் என்று கருதுகிறேன் என்று, அறிந்தோ அறியாமலேயோ இப்படி எண்ணற்ற பாவங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் நாம் பாவம் என்றே கருதுவதில்லை, கற்பிக்கப்படுவதும் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இதற்கு காரணம் நம்முள் ஒளிந்திருக்கும் சுயநலம் தான். இந்த சுயநலத்துக்கு காரணம் பயம். எங்கே இவற்றையெல்லாம் தட்டி கேட்டுவிட்டால் நம் பிழைப்பு கேள்விக்குறியாகிவிடுமோ, நம் உயிருக்கு ஆபத்து நேருமோ, குடும்பம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் பயந்துதான் நமக்கு ஏன் வம்பு என கண்டும் காணாமல் இருந்து விடுகிறோம். இந்த பயத்துக்கு காரணம் அன்பு குறைவு என்பதையும் வேதாகமும் சுட்டிக்காட்டுகிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று யோவான் கூறுகிறார். அன்புக்கு எதிரி பகை, கசப்பு, எரிச்சல் என்ற அளவில் தான் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கே பயமும் அன்புக்கு எதிரிதான் என்று வேதாகமும் தெளிவுபடுத்துகிறது. ஆம், கண்களுக்கு முன்பாக நடந்தேறும் சமூக அவலங்களுக்கு எதிராக குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட நம்மால் பதிவு செய்ய முடியவில்லை என்றால் நாம் அன்பற்றவர்கள் என்றுதானே அர்த்தம். பூரண அன்பு இல்லாத காரணத்தால் தானே ஒதுங்கி செல்கிறோம். சிநேகிதனுக்காக உயிரை கொடுக்கும் அன்பை பற்றி இயேசு குறிப்பிடுகிறார். நல்ல சமாரியன் ஓமை கூட இதை மறைமுகமாக போதிக்கிறது. ஒருவேளை அந்த மனிதன் கள்ளர்களால் தாக்கப்படுவதை சமாரியன் பார்த்திருப்பானே என்றால் தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் கள்ளர்களுடன் போராடியிருப்பார். அதுதான் நல்ல சமாரியன் ஓமை நமக்கு கற்பிக்கும் உன்னத அன்பு. இவற்றையெல்லாம் நன்றாக அறிந்திருந்தாலும் இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு தான் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதற்காக இயேசு வரவில்லை. இதெல்லாம் சுவிசேஷத்தை நீர்த்து போக செய்கிறது என்றெல்லாம் சப்பை கட்டு கட்டி கொண்டிருக்கிறோம். இன்னும் சிலருக்கு, கிறிஸ்தவர்களே, முதலில் நீங்கள் ஒழுங்கில்லை,
அப்புறம் என்ன சமூக அக்கறை என்ற அங்கலாய்ப்பு. ஆக மொத்தம் எப்படியாகிலும் பரலோகத்தில் ஒரு இடத்தை செக்யூர் செய்து கொள்வதற்கான ஒரு வழியாகவே ரட்சிப்பை அணுகுகிறோம். ஆனால் நம்முடைய தேவன் திக்கற்றவர்கள், ஏழைகள், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக வழக்காடுகிறவர், நியாயம் செய்கிறவர் என்பதை பல்வேறு வேத பகுதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. மனம் திரும்புங்கள் என்கிற இயேசுவின் அழைப்பை கூட சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான அறைகுவலாகவே இருந்தது. இப்படிப்பட்ட கடவுளை வழிபடும் நாம் அவரை போலவே நடந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சௌகரியமாக மறந்து விடுகிறோம். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொறுப்பு திருச்சபைக்கு உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளும் நாம் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளுக்கு மட்டும் இறுதி நாளில் கடவுள் பார்த்து கொள்ளட்டும், அல்லது சமூக ஆர்வலர்கள் பார்த்து கொள்வார்கள். அதுவரை நாம் ஆள் பிடிக்கும் வேலை, அதாவது சுவிசேஷத்தை சொல்லி திருச்சபைக்கு ஆள் சேர்க்கக்கூடிய வேலை என்று இருந்து விடுவது சுவிசேஷத்துக்கே இழைக்கும் அநீதி அல்லவா? இதுவும் பாவம் அல்லவா? ஓமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற என்று வேத பகுதி நமக்கு தெளிவாக காண்பித்துக் கொடுக்கிறது. ஆனால் நாமோ உன் பசி, உன் வியாதி, உன் வறுமை, உலகில் நீ அன்றாடம் சந்திக்கும் சமுதாய புறக்கணிப்புகளை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, என் கடவுளுக்கும் அது பிரதானம் இல்லை. ஆனால் நீ என் சாமியை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்கு வா, பரலோகம் போய்விடலாம் என கடவுளின் உள்ளத்தை உள்ளபடி பிரதிபலிக்க தவறிய இதயமற்ற சுவிசேஷத்தை அறிவித்து விட்டு மேற்படி வேலையை பரிசுத்தாவியானவர் பார்த்துக் கொள்ளட்டும் என்று இருந்து விடுகிறோம். இதையெல்லாம் பாவம் என்று ஒப்புக்கொள்வோம் என்றால் இதற்காகவும் நாம் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டியது அவசியம். இதற்காகவும் தான் இயேசு பூமியில் வெளிப்பட்டார். இவற்றிலிருந்து நாம் மனம் திரும்ப விடுபட வேண்டும் என்பது கடவுளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சமுதாய அக்கறையுள்ள சுவிசேஷத்தை அறிவிப்பதுதான் நம்மேல் விழுந்த கடமையாகவும் இருக்கிறது. ஆவிக்குரியவர்கள் என்ற போர்வையில் சமூக அக்கறையற்றவர்களாக இருப்போம் என்றால் என் சகோதரனுக்காக நான் காவலாளியோ என்று கேட்ட காயினை போன்றவர்களாகவே காணப்படுவோம். நம் ஜபங்கள் கூட சில நேரம் அவரது சமூகத்தை எட்டாதிருக்கலாம். ஆனால் நீதி கிடைக்காமல் மறித்துக் கொண்டிருக்கும் ஆபேல்களின் இரத்தம் அவரது சந்நிதியில் முறையிட்டுக் கொண்டே இருக்கும். கணக்கு ஒப்புவிக்கும் நாளில் நாம் தப்பவே முடியாது. குறைந்தபட்சம் ஜெபியுங்கள், உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். இதை நன்கு அறிந்திருந்த காரணத்தால் தான் மிஷினரிகளால் பெரும் தியாகங்களை செய்து கல்வி, மருத்துவம், சமுதாய சீர்திருத்தம் என சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது. நாமோ ஐடாஸ்கேடரை பார், வில்லியம் கேரியை பார் என்று பழம்பெருமை பேசிக்கொண்டு கனியற்றவர்களாகவே, நாம் சார்ந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாதவர்களாக உட்கார்ந்து கொண்டு ஜீவனத்துக்கு ஏதுவானவைகளை மட்டும் சிந்தித்துக் கொண்டு முடங்கி கிடக்கிறோம். இப்படிப்பட்ட அலட்சிய போக்கை கடவுள் நமக்கு மன்னித்தருளி சுவிசேஷத்தை பின்னால் உள்ள கடவுளின் இதய இயக்கத்தையும் முழுமையாக புரிந்து கொண்டு உணர்ந்து சமுதாய அக்கறை உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் தேவன் நமக்கு தந்தருளுவாராக. உணர்ந்து கொள்ளுங்கள், சுவிசேஷ பணி சமுதாய பணியும் ஒன்றுதான். சுவிசேஷம் அறிவிக்கும் போது தனி மனிதனுடைய வாழ்க்கை மாறும். தனி மனிதனுடைய வாழ்க்கை மாறும்போது சமூகத்தின் அவலங்கள் மாறணும். சமூகத்தின் அவலங்களை தாக்கத்தை ஏற்படுத்தாமல் தனி மனிதனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி பிரயோஜனம் என்ன? தனி மனிதன் தாக்கத்தை ஏற்படுத்தி அது சமுதாய தாக்கமாக மாற்றமடையும் போது சுவிசேஷம் வேகமாக பரவி எழுப்புதல் என்ற தீ பற்றி எரி ஆரம்பிக்கும். அதற்கு இந்த சுவிசேஷம் அத்தனை மனிதருக்குள்ளும் செல்ல வேண்டும், அத்தனை சமுதாயத்திற்கும் செல்ல வேண்டும். அத்தனை சமுதாய அவலங்களை எதிர்த்து இந்த சுவிசேஷம் போராடி வெற்றி கண்டும் அத்தனை சமூக அவலங்களுக்கு எதிராக போராடி இந்த சுவிசேஷ ஒளியை ஏற்றுவீர்கள் என்றால் தேவன் விரும்புகிற அந்த நியாய தீர்ப்பு நாளிலே சமுதாய அக்கறை கொண்ட இந்த சுவிசேஷ ஒளி வேகமாக பரவி அத்தனை நபர்களையும் இயேசுவண்டை சேர்த்துவிடும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.